நான் பண்பாடுன்னு பேசிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தாங்க, இப்ப கரம் பிடிச்சாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆனா இந்த நாட்டுப்புற பாட்டு தரை இசை பாட்டுல இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற தத்துவத்தையே உடைக்குதுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நீங்க தெரியாம எல்லாம் பேசிடாதீங்க நடுவர் அவர்களே. அப்படி ஒரு பாட்டா இருக்கு? ஒரு பாட்டுங்க, நான் கேட்டேன். அந்த பாட்டுல அநியாயம், குறிப்பா பெண்களுக்கு எதிரான அநீதி நடந்திருக்கு அந்த பாட்டுல. அப்படி என்னமா அநீதி அதுல இருக்கு நடுவர் அவர்களே? ராசாத்தி ஒண்ணே ராப்பகலா முழிச்ச, ராசாத்தி ஒண்ணே ராப்பகலா முழிச்ச, ராப்பகலா முழிச்ச நீ ஒண்ணே கை குடிச்ச, ராப்பகலா முழிச்ச ராணி ஒண்ணே கை குடிச்ச. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, அருமையான பாட்டு. தமிழ்நாட்டே இந்த பாட்டை வந்து வரவேற்ற பாட்டு. உண்மைதான், பாட்டுல நான் குறை சொல்லலங்க, ஆனா அந்த சங்கதியை நல்லா உத்து கேட்டு பாருங்க. ராசாத்திய நினைச்சு ராத்திரி பகலா கண்ணை முழிச்சுட்டு விடிஞ்சதும் போய் ராணி கை பிடிச்சிருக்கானே, இது ஒரு துரோக பாட்டு இல்லையா? நடுவர் அவர்களே, இப்படி எல்லாம் யோசிப்பீங்களா நீங்க? எங்கங்க பண்பாடு இருக்கு? ஆமாமா, நானே கேக்குறேமா. எங்க ராசாத்தி என்ன நடுவர் அவர்களே? ராசாத்தி நினைச்சு ராப்பகலா கண் முழிச்சவன் நல்லா கேளு. ராசாத்தி விட்டுட்டு காலையில போய் ராணியை கை பிடிச்சா ராசாத்தி எங்க போறது? என்ன நடு அநியாயமா? நானே இப்பதான் யோசிக்கிறேன். ஆனா உனக்கு நம்ம மூளை இவ்வளவு இருக்கு? ஆமா நடுவர் அவர்களே, கொஞ்சம் அப்படிதான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா எங்க பாட்டு அப்படி இல்லங்க. ஒரு தாம்பத்தியம், அந்த பள்ளி அறை கூட எப்படிப்பட்ட அறை தெரியுமா? கண்ணதாசன் சொல்றாரு, பக்தி மிக்க பூஜை அறை காதலர்கள் பள்ளி அறை, சக்தியோடு நாயகனும் தவம் புரியும் மேருமலை, முற்றமது காமசுகம் முளைக்கின்ற பூமி அல்ல, ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம்னு கண்ணியத்தை காட்டு பண்பாட்டை தூக்கி வச்சது எங்களுடைய பாட்டுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, நாங்க சொன்னோம்ல, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார் அந்த நினைவுக்கு தெரியுமா? நெத்தியில முத்தம் கொடுத்து என் புள்ள லட்சத்துல ஒருத்தவன் பெருமைப்படுறா பாருங்க. சரி, அந்த குடும்பத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது திரை இசை பாட்டுலதான். ஏதாவது பிரச்சனை வரும்போது மகனுடைய தோளை தட்டி கொடுத்து விடுப்பா சமாளிச்சுக்கலாம் தந்தை தைரியம் கொடுக்கறாரு பாருங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது திரை இசை பாட்டுல பார்த்துதான். வீட்டுல கடன் உடனே வாங்கி ஏதாவது தகராறு ஆயிடுச்சுன்னா அதன் சம பங்கை ஏத்துக்கிற அண்ணன் தம்பிங்க வாய்க்கிறது பாத்தீங்களா? அப்படிப்பட்ட படங்களையும் பாடல்களையும் நம்ம கேட்டது திரையில தான். ஒரு அண்ணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பையன் யாரையோ லவ் பண்றான் வீட்டுல சொல்ல பயப்படுவான். ஆனா அண்ணின் ஒருத்தவங்க இருந்தா அவங்க தம்பி வீட்டுல சொல்லி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க பாருங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்தது திரையிலையும் அந்த பாடல்கள்லையும் தாங்க. திருமணம் ஆயிடுச்சுங்க, 5 மணிக்கு ஆபீஸ் முடிச்சு டென்ஷனோட வீட்டுக்கு வரீங்க. சரி, 8 மணிக்கு வரீங்க. சரி, உங்க மனைவி உங்களுக்காக சூடா ஒரு காஃபி போட்டுட்டு அதுல பாதி அவங்க குடிச்சிட்டு மீதியை உங்களுக்கு அன்பா கொடுப்பாங்க பாருங்க. அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கறது சினிமா பாட்டு தாங்க. அந்த எச்சி காபில அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அன்பா குடிக்கிறாங்கல்ல நடுவர், நீ பாதி நான் பாதி. ஆமா சரிங்க, திருமணம் ஆகி குழந்தையும் பிறக்குது, 10 மணிக்கு தலைவலின்னு சொன்னீங்கன்னா அப்ப கூட உங்க 5 வயசு பெண் குழந்தை அமிர்தாஞ்சன் தைலத்தை எடுத்துட்டு வந்து பிஞ்சு கைகளால தொட்டு அப்பா நான் தேய்ச்சி விடவான்னு தேய்ச்சி விட்டுட்டு இப்ப தலைவலி சரியா போச்சாப்பான்னு கேக்குது பாருங்க. இந்த உறவுகளையும் நாங்க திரை இசையில பாட்டுல கேட்டோம், படங்கள்ல பார்த்தோம். இது எல்லாமே ஒரு ஒரு படத்துல நான் பார்த்த காட்சிகள் தான் நடுவரவர்களே. இதுல எங்கெங்க பிழை இருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல, ஆணும் பெண்ணும் அந்த இனிய ஒரு சமுதாயத்துல எங்க பிரச்சனை வருது?
நடுவரவர்களே, இந்த காதல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இளைஞர்கள் கிட்ட, அது ஒரு குற்றச்சாட்டா வைப்பாங்க. ஆனா இப்ப ஒரு காதல் பாட்டு நான் சொல்றேன், இந்த பாட்டு மாதிரி ஒரு காலம் கிடைச்சதுன்னா எல்லாருமே அப்படியே ரீவைண்ட் பட்டன்லாங்க போய் நின்னுடுவாங்க. நடுவரவர்களே, அப்படியே போய் இந்த என்ன மிஷின் அது, அந்த டைம் மிஷின், டைம் மிஷின் அதுல போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு அழகான ஒரு ரம்யமான சூழலுங்க, கிராமிய சூழலையும் நாங்க கௌரவப்படுத்தணும். இந்த மாதிரி பாட்டு கொடுத்து எப்படி தெரியுமா, மாந்தோப்புல நின்று பாட்டு கொடுத்தோம். நடுவர்களே, மாந்தோப்புல நின்னு காதலிக்கிறீங்க, மாந்தோப்புல நின்னு ஒரு பாட்டு கொடுத்தோம் பாருங்க. என்ன அழகா இந்த பாட்டை ரசிச்சாங்க தெரியுமா, அத்தனை பேர் முகத்திலயும் ஒரு சந்தோஷம். இந்த பாட்டு 50 வருஷத்துக்கு மேலாவது, இந்த படம் வந்து எங்க வீட்டு பிள்ளை, அதை வந்து நான் பாடுவோம்னு அவங்க எதிர்பார்க்கல. இவங்க மாந்தோப்பில் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அவர் அங்க சொன்னாரு, என்ன அழகா வாசிச்சாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க, இசைக்கலைஞர்களுக்காக. அவ்வளவு அழகா வாசிச்சாங்க, ஒரு அம்மா கூடவே பாடிக்கிட்டு இருக்காங்க, எங்க கூடவே பாடுறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க, கொஞ்சம் கூட உங்களுடைய வயல்வெளிக்கும் தரை இசைக்கும் குறைவில்லாதது எங்க பாட்டு. சமூக கருத்துக்கள்னு சொல்றீங்க, பட்டினத்தார் பாடாத சமூக கருத்து ஏதாவது இருக்கா, எவ்வளவோ விஷயங்களை சமூகத்தை சீர்திருத்தணும்னு அவர் அன்னைக்கு சொன்னாரு. ஒரு பாடல்ல வருங்க, ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல தாம் பெற்ற பிள்ளை சதமல்ல சீரும் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்லன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் குறை இருக்கு, முழுமையான நிறைவுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த உலகமே ஒரு மாயை, அதை கூட ஒரு பெண் வழியாக ஒரு பாட்டில் கொடுத்தோம். அந்த பாட்டில் ஒரே வரியில் ராமாயணத்தையும் கொடுத்தாரு வாலி நடுவர். அவர்களே ஒன்றும் இல்லைங்க,
கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, அது சுற்றம் என்பது மந்தையடி. எங்க குடும்பம்ல ஆரம்பிச்சு ஒரு குழந்தை வளர்ப்புல இருந்து திருமணத்துல இருந்து எல்லா விஷயங்களும் எங்களுடைய திரை இசை பாடல்ல இருக்கு. எத்தனையோ பாடல்கள் இன்னும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டு போகலாம். அடுத்த அவர்களுடைய பேச்சுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்வளவு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்து, எங்களுக்கு இந்த மேடையை அளித்த உங்கள் அனைவரின் பாதங்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ், சபாஷ்.